வணக்கம் பசுமை டிவி நேயர்களே, இன்னைக்கு நம்ம தகவல் களத்தில் பார்க்க போகிறது ரொம்ப புதுமையான விஷயங்க. உலகின் முதல் தானியங்கி வேளாண் பண்ணையை இங்கிலாண்டை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கி இருக்காங்க. இதுக்கு கைப்படாத நிலம், அதாவது ஹேண்ட்ஸ் ஃப்ரீ ஹெக்டார்னு பெயர் வச்சிருக்காங்க. ஹாப்பர் ஆதாம்ஸ் பல்கலைக்கழகம், ப்ரெசிஷன் டெசிஷன்ஸ் நிறுவனமும் இணைந்து இந்த பண்ணையை வடிவமைத்திருக்காங்க. விதைப்பு முதல் அறுவடை வரை தானியங்கி இயந்திரம் மூலமாகவே கட்டுப்பாட்டு அறையில் இருந்தே இயக்கியிருக்காங்க. 2.5 ஏக்கர் உள்ள இந்த பண்ணையில் சுமார் 4.5 டன் பார்லி பயிர் அறுவடை செஞ்சிருக்காங்க இந்த குழு. இந்த திட்டத்தோட வேளாண் பொறியாளர் என்ன சொல்றாருன்னா, முன்பெல்லாம் மக்கள் வேளாண்மையில் ஏதோ ஒரு அமைப்பில் மட்டுமே இயந்திர மக்களை பொருத்தி பார்த்தனர். ஆனால் நாங்கள் தானியங்கி இயந்திர மக்களை ஒரு நீடித்த நிலைத்த அமைப்பாகவே கட்டமைத்துள்ளோம். இந்த முறையால் நிலத்தின் தன்மைக்கு ஏற்றப்போல் தனித்தனி செடிகளுக்கும் கவனம் செலுத்த முடிகிறது. விளைபொருட்களோட விலை சரிவு, வேளாண் தொழிலாளர்கள் பற்றாக்குறை, உயர்ந்து வரும் ஆட்கள் சம்பளமும் தான் இந்த தானியங்கி இயந்திர வேளாண் பண்ணைக்கு உந்துதல்னு அட்டோனமஸ் சொல்யூஷன் நிறுவனத்தின் மேட் நெல்சன் சொல்றாரு. ஆனா இந்த முறையை பயன்படுத்தி காய்கறிகளும் பழங்களும் வளர்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா பச்சை காய்கறிகளும் பழங்களும் மென்மையாக கையாளப்பட வேண்டியவை. அதனால இந்த முறையை தானிய பயிர் சாகுபடிக்கு மட்டுமே பொருந்தும் என்று ஆராய்ச்சி குழு சொல்றாங்க. இந்த திட்டத்திற்கு இனோவேட் யூகே அமைப்பு சுமார் 2,50,000 டாலர்கள் நிதியுதவி கொடுத்துருக்காங்க. விவசாயிகள் வெயிலிலும் மழையிலும் கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய காலம் போய் ஏசி ரூம்ல இருந்து இயந்திரங்களை இயக்கி விவசாயம் செய்யக்கூடிய காலம் நெருங்கிட்டு இருக்குதுன்னு தாங்க இந்த ஆராய்ச்சி காட்டுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.